Testing மற்றும் Debugging Tutorial க்கு நல்வரவு. கற்கப் போவது Software Testing ஐ புரிந்து கொள்ளுதல் Functionalityக்கு Simple Functions ஐ சோதித்தல் Testகளை Automate செய்வது Coding Styleின் தேவையை புரிந்து கொள்ளுதல் Python Community Follow செய்யும் சில Standardகளை கற்றல் Errors மற்றும் Exceptionகளை Handle செய்தல் Tutorialை ஆரம்பிக்கும் முன் Getting Started with Functions Advanced Feature of Functions tutorialகளை முடிக்கவும். ஒரு programமை evaluate செய்து, அது தேவையான விடைகளை தருகிறதா என சோதித்தலே software testing ஆகும். இரண்டு நம்பர்களின் GCDயை கணக்கிட simple function ஒன்றை எழுதுவோம். எடிட்டரை திறந்து slideல் காட்டும் கோடை type செய்க. Fileை gcd.py என /home/fuzzy/pathல் சேமிக்கவும். இந்த functionை சோதிக்க வேண்டும். இரண்டு whole numberகளின் GCDயை வெற்றிகரமாக தருகிறதா என காண வேண்டும். நமக்கு ஒரு inputs setும் எதிர்பார்க்கும் சரியான outputகளும் வேண்டும். நம் test case 4864 என்றும் A மற்றும் B முறையே இருக்கட்டும். இந்த test caseக்கு நாம் GCD 16 என அறிவோம். அதுதான் எதிர்பார்க்கும் output. File gcd.py சோதிக்க கோடை எழுதலாம் மற்றும் மீதி lines of கோடை fileுக்கு எழுதலாம் அதாவது if underscore underscore name underscore underscore double equal to within single quotes underscore underscore main underscore underscore colon result is equal to gcd within brackets 48,64 if result exclamation is equal to 16 colon print within double quotes test failed print within double quotes test passed இப்போது ஸ்கிரிப்டை இயக்கி நம் கோடை டெஸ்ட் செய்யலாம் கோடை ஃபைல் இருக்கும் முழு பாதையை கொடுத்து சோதிப்போம் டெர்மினலில் டைப் செய்க python gcd.py output test passed என கிடைக்கிறது அதாவது நம் கோட் சரியானது புதிய செமண்டிக் அறிமுகமாகி உள்ளது அது இரண்டு புதிய Python magic பெயர்களை underscore underscore name underscore 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 main underscore underscoreஐ பயன்படுத்துகிறது. இது Pythonஇல் வெகு சாதாரணமாக பயன்படும் இடியம். ஒரு fileல் இருக்கும் ஒவ்வொரு Python கோடும் இரண்டு வழிகளில் இயக்கப்படலாம். Independent standalone scriptஆக அல்லது மற்ற Python scripts அல்லது moduleகளால் இறக்குமதி செய்யப்படும் Python moduleாக if underscore underscore name underscore underscore double equal to underscore underscore main underscore underscore பயன்படுத்தப்படும் போது Python fileை standalone scriptாக இயக்கினால் இந்த blockல் உள்ள code முதலில் execute ஆகிறது. வேறு வழியில் சொல்ல நாம் இந்த Python fileை ஒரு standalone scriptாக இயக்கினால் Program Control முதலில் if block codeல் இருந்து ஆரம்பிக்கும். பின்னர் programமின் மற்ற பகுதிகளுக்கு அல்லது இங்கேயே உள்ள moduleகளுக்கோ மாற்றப்படும். இது மிக சௌகரியமான feature. குறிப்பாக நம் moduleகளை தனித்தனியாக சோதிக்க விரும்பினால், ஆனால் GCD function பல இடங்களில் சிதையலாம். அவை அனைத்துக்கும் தனியாக test case எழுத முடியுமா? வீடியோவை நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும். GCDக்கு கோடும் அதற்கு testகளும் எழுதுக. இங்கேதான் automating test வருகிறது. நிறைய testகளை செய்து எங்கெல்லாம் நம் code break ஆகிறது என பார்க்கலாம். GCD functionை automate testகளுக்கு உட்படுத்தலாம். இதற்கு நாம் test caseகளுடன் ஒரு fileை எழுதலாம். அவை எல்லா வற்றுக்கும் இந்த functionை call செய்யலாம். File structure இங்கே tableாக காட்டப்படுகிறது. File structure என்னவென்றால் space ஆல் பிரிக்கப்பட்டு இரண்டு parameters மற்றும் output result. Elementsை ஒரு space ஆல் பிரித்து விட்டோம். இந்த code pieceை testஐ automate செய்ய சேர்ப்போம். நாம் இப்போது இந்த codeஐ test செய்யலாம். File gcd.py ஐ திறந்து பொருத்தமாக மேல் சொன்ன கோடை சேர்க்கவும்.
இப்போது python gcd.py என அதை இயக்கலாம். நம் கோட் சோதனையில் பாஸ் செய்து விட்டது என்பதை காணலாம். வீடியோவை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும். LCM க்கு GCD க்கு தந்த அதே input களுடன் automated test எழுதுக. GCD க்கு பயன்படுத்திய அதே automated test கோடை சில மாற்றங்களுடன் பயன்படுத்தலாம். டேட்டாவை file lcmtestcases.txt இல் இருந்து பெறுகிறோம். Solution உங்கள் screenல் உள்ளது. இதுவே problemக்கு complete solution. இந்த கோடை gcd.py க்கு செய்தது போலவே terminalல் இயக்கி பாருங்கள். இப்படி எந்த programக்கும் கணக்கில் அடங்காத எண்ணிக்கை test cases இருக்கலாம். Practical ஆக எல்லா test caseகளையும் இயக்க முடியாது. எனினும் இந்த set of test caseகளை குறைக்க பல முறைகள் உள்ளன. Errors காட்ட அதிக வாய்ப்பு உள்ளதாக தோன்றுவனவற்றை test செய்யலாம். Testingல் இருந்து coding styleக்கு இப்போது போகலாம். தேவையான வேலையை செய்வது தவிர நல்ல programming குணம் readability. Code எழுதப்படுவதை விட அதிகமாக படிக்கப்படுகிறது. மற்றவர்கள் இதை படித்து கற்கிறார்கள். Extend, improve செய்கிறார்கள். Readable codeக்கான pointers சிலவற்றை discuss செய்யலாம். Naming variables. ஒரு பெயரை இட்டால் அது அதன் பயனை புரிந்து கொள்ளும்படி இருக்கட்டும். ஒரு உதாரணம். Amount is equal to 12.68. Denom is equal to 0.05. N coins is equal to round within brackets amount slash denom. R amount is equal to N coins star denom. இந்த உதாரணத்தில் code என்ன செய்கிறது என்பதை சுலபமாக புரிகிறது. இதை ஏறத்தாழ English sentence ஆகவே கருதலாம். Amount 12.68. Denomination 0.05. Number of coins என்பது round of amount by denominations. கோடை புரிந்து கொள்ள பொருத்தமான பெயர் மிகவும் உதவுகிறது. Code எழுதுகையில் நினைவில் வைக்க வேண்டியவை 4 space indentation. Lineக்கு 79 characters மட்டும். ஆனால் readability முதலில் வர வேண்டும். Functions மற்றும் methods 2 blank lineகளால் பிரிக்கப்பட வேண்டும். Inline comments கூடாது. அவை கமெண்ட் செய்யப்படும் லைனுக்கு மேலே இருக்க வேண்டும். Functions போன்ற குறிப்பிட்ட வேலையை units of code செய்யுமானால் அதை விளக்க docstringஐ பயன்படுத்துக. ஆபரேட்டர்களை சுற்றியும் punctuationக்கு பிறகு void spaceகள் இருக்க வேண்டும். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். பின்வரும் கோடில் variableகளுக்கு பொருத்தமாக பெயரிடுக. C is equal to A slash B. Solution உங்கள் screenல் உள்ளது. நீங்கள் காண்பது போல இது programஐ படிக்க மிகவும் உதவும். இப்போது handling errors மற்றும் exceptionகளுக்கு போகலாம். பின்வரும் code துண்டை பார்க்கலாம். ஆகவே type செய்க ipython while true print within double quotes hello world. இதை interpreterல் முயற்சி செய்தால் என்ன கிடைக்கிறது? Interpreter ஒரு syntax error உள்ளதாக சொல்கிறது. Syntax error என்பன நாம் programming language ruleகளை கடைப்பிடிக்காத போது எழுவன. இப்படி expressionஐ பார்க்கலாம். Type செய்க 1 slash 0. இந்த expression programming language ruleகள் படி சரியானாலும் இதற்கு விடை சொல்வது சுலபமல்ல. இப்படி Python ஒரு zero division error என்னும் ஒரு exceptionை திருப்புகிறது. Exception என்பது programming language சொல்லும் special வகை தோல்வி. ஏன் மற்றும் எப்படி exceptionகளை நாம் programகளில் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். Type செய்க ipython. A is equal to raw underscore input. Within brackets, within double quotes, enter a number, colon. Pin ஒரு non-numeric input ஐ type செய்யலாம்.
type செய்க num is equal to int a. கவனித்தால் இந்த புரோகிராமை இயக்கி non-numeric input ஐ கொடுத்தால் value error exception கிடைக்கும். ஆகவே இந்த exception ஐ catch செய்து இதை கையால code எழுதலாம். இதற்கு பைத்தானில் try and accept class உள்ளது. முந்தைய code ஐ கொஞ்சம் மாற்றலாம். Type செய்க a is equal to raw underscore input. Then enter a decimal number. Try colon num is equal to int a except colon print within double quotes wrong input. In the piece of code il Python try block in ulle irukkum code ஐ இயக்க முயல்கிறது. ஆனால் தோல்வி அடைந்ததால் except block inul irukkum code ஐ execute செய்கிறது. நம் conversion ஐ integer code க்கு இயக்குகையில் முந்தைய example இல் ஒரு problem ஐ சந்தித்தோம். எது அந்த error ஐ உருவாக்கியது என்று கண்டுபிடித்து அதற்கு solution ஐ உருவாக்கினோம். இந்த முழு process debugging எனப்படும். இந்த படத்தை கண்டு ஒருவர் debugging process ஐ அறியலாம். Debugging process இல் error ஐ தருவது எது என்று ஒரு யூகம் செய்தோம். Code ஐ மாற்றி அது சரிதானா என test செய்தோம். அதன் result ஐ ஒட்டி ஊகத்தை மீண்டும் செய்வோம். இன்னொரு example of debugging ஐ பார்க்கலாம். mymodule.py என ஒரு file உருவாக்கி பின்வரும் code ஐ சேர்க்கவும். Type செய்து file ஐ உருவாக்கவும். DEF test closing brackets colon total is equal to 1 plus 1 print spam. இந்த code ஐ Python interpreter இல் இயக்கி பார்க்கலாம். முதலில் file ஐ import செய்ய வேண்டும். Type செய்க import mymodule. பின் type செய்க mymodule.test closing brackets. Interpreter நமக்கு error ஐ தருகிறது. ஏனெனில் spam ஐ define செய்யவில்லை. IPython interpreter இல் modula debug செய்யலாம். Modula debug pin enter செய்க. Shell prompt இப்போது IPDB ஆக மாறிவிட்டது. இது ஒரு debugger. இங்கே normal interpreter ஐப் போல இல்லாமல் நீங்கள் code block இல் உள்ள பல variableகளை அணுகலாம். உதாரணமாக total. Type செய்க total. Pin சோதிக்கவும். நமக்கு சரியான output கிடைக்கிறது. IPDB prompt இல் இருந்து வெளியேற Q வை அழுத்தவும். இத்துடன் இந்த tutorial முடிகிறது. நம் கற்றவை ஒரு functionக்கு simple testகளை உருவாக்குதல், predefined test caseகள் மூலம் testகளை automate செய்தல், Python coding standards ஐ பயன்படுத்துதல், syntax error மற்றும் exceptionகள் இடையே வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுதல், try மற்றும் except மூலம் exceptionகளை handle செய்தல், IPythonல் percentage debug ஐ debugging க்கு பயன்படுத்துதல். சில சுய பரிசோதனை கேள்விகள். Style guidelines படி Python codeக்கு proper indentation என்ன? 2 space indentation, 3 space indentation, 4 space indentation, no indentation. IPythonல் நீங்கள் debuggerை start செய்வது எப்படி? Debug modula debug, modula debugger, start debugger. Standalone வகையில் Python scriptகளை இயக்க பயன்படும் இடியம் என்ன? விடைகள் இதோ. 1. Style guidelines இன் படி Python codeக்கு 4 space indentation தேவை. 2. Modula debug என்பதால் debuggerை IPythonல் துவக்கலாம். 3. If underscore underscore name underscore underscore double equal to within single quotes underscore underscore main underscore underscore colon. நன்றி.